எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன காணொலி பார்க்க இருக்கிறோம்னா, வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ட்ரெயினில் கண்டிப்பாக பயணித்திருப்போம். அப்படி ட்ரெயின் பயணத்தின் போது 35 பைசா இன்சூரன்ஸ் பே பண்ணியிருந்தால் எதுவும் விபத்து நடைபெற்றால் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இழப்பீடு பெறலாம். அது குறித்த விரிவான தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன என்று கொடுத்தது, என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் GPDP சம்பந்தமான காணொலிகள், RTI குறித்த காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும்போது பஸ்ஸு, கார், இல்லைனா ட்ரெயின், இல்லைனா ஏரோப்ளைன், எதுலனாலும் ட்ராவல் பண்ணுவோம். ட்ரெயினில் பண்ணும்போது டிக்கெட் புக் பண்ணும்போது அவங்க வந்து கடைசியாக நம்ம பே பண்ணுற ஆப்ஷனுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் இன்ட்ரெஸ்டட்னு கேட்டிருப்பாங்க. எஸ்ஆர்னோ எஸ் சூஸ் பண்ணிங்கன்னா 35 பைசா ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 49 பைசா நீங்கள் பே பண்ணிங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு அந்த ட்ரெயின் எதுவும் விபத்து ஆயிடுச்சுன்னா உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்திற்கு அந்த 35 பைசா மூலம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இழப்பீடு அது சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. இதை வந்து பெரும்பாலானோர் இந்த 35 பைசா எதுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம், 35 பைசா நீங்கள் 100 தடவை ட்ராவல் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் 35 ரூபா தான். இதே 1000 தடவை நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் 350 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. பெரிய காசு இல்லை, அதை ஒரு பொருட்டாக நினைக்காதீங்க. ஆனால் நீங்கள் புக் பண்ணுறதோட நுப்பாட்டக்கூடாது, அந்த இன்சூரன்ஸை நீங்கள் டிக் பண்ணிட்டு பே பண்ணுறதோட நுப்பாட்டக்கூடாது. நாமினி கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும், அதை நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆனக்கப்புறமோ இந்த ட்ராவல் கடந்ததுக்கு அப்புறமோ நாமினியாக ஆட் பண்ண முடியாது. நீங்கள் டிக்கெட் புக் பண்ண உடனே அந்த அமௌண்ட்டை நீங்கள் கெட்டிருந்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து சம்மந்தப்பட்ட அந்த எந்த நிறுவனத்தை இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு மெயில் வரும், நாமினியாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வரும். ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த PDF-உம் உங்களுக்கு ஆட் பண்ணியாச்சுன்னு சொல்லி வரும். ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி மெயில் வரும். எதில் இந்த இது அமௌண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலான்னா, நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண உடனே நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா டீட்டெயில் அதாவது உங்களுடைய கட்டண விபரத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க, ட்ராவல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 35 பைசா, GST எல்லாம் சேர்த்து 49 பைசா வருங்க. இப்போ இந்த இன்சூரன்ஸ் பற்றிய ஒரு தெளிவான முழு விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த இன்சூரன்ஸுக்கும் IRCTC-க்கும் சம்மந்தம் கிடையாது, அதை முதல்ல சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது எந்த இன்சூரன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அவங்கக்கிட்ட தான் கிளைம் பண்ணணும். IRCTC வந்து ஒரு இணைப்பு பாலமாக இதில் செயல்படுறாங்க. இதில் வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஒருவேளை அந்த ட்ரெயினில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆயிருந்தால், எதுவும் விபத்து நடைபெற்றால் 12 மாதம் வரைக்கும் உங்களுக்கு காலக்கெடு கொடுக்குறாங்க அதை கிளைம் பண்ணுறதுக்கு. என்ன மாதிரி இழப்புகளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்காங்கங்கிறத இப்போ அடுத்து பார்ப்போம். இது வந்து 13 பக்கம் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நம்ம 35 பைசா பே பண்ணிட்டு அதனால் போயிட்டுருப்போம், ஆனால் அதில் கிளிக் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணால் 13 பேஜ் கொடுத்துருக்காங்க. ட்ரெயினில் அந்த போகிறவங்களுக்கு முழுவதும் மரணம் அடைந்து விட்டால் 10 லட்சம் ரூபாவும், பெர்மனண்ட் டோட்டல் டிசபிலிட்டி நிரந்தரமாக ஏதாவது ஊனங்கள் ஏதோ கண் பார்வையோ கை காலோ ஏதோ செயல் இழந்துட்டா அதுக்கு 10 லட்சம் ரூபாயும், பார்ஷியலாக ஏதாவது ஒரு கையோ ஒரு கண்ணோ எதுவும் போனால் 750,000 ரூபாயும், ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த அவங்க வந்து ஏதாவது விபத்துகள் அந்த ட்ரெயினில் விபத்துகளை சிக்கி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணால் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிளைம் கொடுக்குறாங்க. பாலிசி டீட்டெயிலில் நான் சொன்னோம்ல 4வது பேஜில் வந்து 12 மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் லைன் கொடுத்துருக்காங்கங்கிறத ஷோ பண்ண விரும்புகிறேன். டெத்து அந்த 12 மாதம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து முக்கியமாக இதில் வந்து
எது எதுக்கு என்னென்ன மாதிரி பெர்மனண்ட் டோட்டல் டிசபிலிட்டி ஆச்சுன்னா எவ்வளோ கவரேஜ் கொடுக்குறாங்கன்னா 100% கொடுக்குறாங்க. ரெண்டு டோட்டல் லாஸ் ஆஃப் டூ லிம்ஸ் 100%, பெர்மனண்ட் டோட்டல் லாஸ் ஆஃப் பார்வை போச்சுனாலோ இல்லை கண் எதுவும் அந்த இதுவும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு 100%, பேச முடியாமல் ஆனாலும் அதுக்கு 100%, இப்படி ஒவ்வொரு இதுவும் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க எது எதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லி. இது கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அதை இப்போ பார்க்க இருக்கிறோம். நாமினி நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும். ஆட் பண்ணியிருந்தால் அவங்க வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த இறப்புனா இறப்பு சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் இதில் அவங்க தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க என்னென்ன நெஃப்ட் சம்மந்தமான நாமினிக்கான நெஃப்ட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை செக் அதில் அக்கௌண்ட் நம்பர் தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டும். இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன தேவை. கண்டிப்பாக அந்த நெஃப்ட் அந்த கிளைம் டீடெயில் கொடுக்கணும். என்னென்ன காரணத்துக்கு ஒரு வேலை அந்த எவ்வளோ நாளில் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கரெக்டாக எல்லாம் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் வந்து 15 நாளில் கொடுத்துருவாங்க. எல்லா டாக்குமெண்ட் ஆஸ் அந்த பாலிசி படி என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வித்தின் 15 டேஸில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. முன்னூற்றி 365 நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த காலக்கெடு இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை நம்ம தெரியாமல் அந்த நாமினி ஆட் பண்ணியிருந்து அவங்களுக்கு தெரியாமல் அந்த நேரத்தில் கூட அதை பண்ண மாட்டிருந்தா கூட ஒரு 6 மாதம் கழித்து கூட நம்ம டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிடலாம். உங்களுக்கு மெயிலுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் வரும். பாஸ்ட் டேட் கடந்த தேதிக்கு இதில் அப்டேட் பண்ண முடியாது. பிஎன்ஆர் நம்பர் போட்டுட்டு உங்கள் பிஎன்ஆர் நம்பர் டேட்டு போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அதில் நாமினி நேம் கேட்கும். கரெக்டாக ஆதார் கார்டில் உள்ள நேமை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது மெயிலுக்கு ஒரு PDF ஃபைல் வந்துடும். நாமினி ஆட் பண்ணியாச்சு எவ்வளோ கவரேஜ் ஆகுங்கிறதும் அவங்க தெளிவாக குறிப்பிட்டு அனுப்பிடுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.